ஹாய், இந்த செஷனில் ஒர்க் அவுட் முடிச்சு நீங்கள் பண்ணக்கூடிய கூல் டவுன் பண்ண போகிறோம். இதில் 8 எக்ஸசைசஸ், 30 செகண்ட்ஸ் ஈச், நடுவில் பிரேக் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சைட் பெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். கையை ஸ்லோவாக சைடில் ரைஸ் பண்ணி த அதர் சைடில் பெண்ட் பண்ணுங்கள். நவ் கம் பேக் அண்ட் டவுன். லாஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பெண்ட். முன்னாடி கையை நல்லா ரைஸ் பண்ணி மேக்ஸிமம் முன்னாடி போய் டச் பண்ணணும். ஓகே, இப்போ இன்னொரு டைம் மேலேருந்து கீழே போய் உங்களோட காஃப் மசில் பிடிச்சி மேக்ஸிமம் நீக்கு அகேன்ஸ்டாக புஷ் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நெத்தியை வச்சு நீயே தொடலாம். ஓகே, அடுத்தது காலை நல்லா அகலமாகவும் கையையும் அகலமாக நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வலது கையிலிருந்து இடது காலை போய் டச் பண்ணணும். அடுத்த கை கீழே போய் டச் பண்ணும்போது மேலே பார்க்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அடுத்தது வஜ்ராசனா பொசிஷனில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம். கையை நல்லா முன்னாடி நீட்டி எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுதோ பெண்ட் பண்ணலாம். இப்போ நல்லா பேக் மசில், உங்கள் ஷோல்டர் அண்ட் ஹேண்ட் மசிலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்கே தான் போய் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். அடுத்தது புஜங்காசனா, ஈசி கோப்ரா போஸ். கீழே குப்புற படுத்துக்கலாம். கையை வந்து ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அதிலிருந்து நல்லா புஷ் பண்ணி மேலே எந்திரிக்கணும். மேலே நார்மல் ப்ரீத்திங். வயிற்று பகுதியும் பின்னாடி பேக் மசிலும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது பாருங்கள். நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். அடுத்தது ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு ஒரு காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணி டச் பண்ணுங்க. முன்னாடி டச் பண்ண முடியலனாலும் எந்த அளவுக்கு போக முடிந்தால் போகலாம். உங்கள் கால் விரலை பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிட்டு நெத்தியை வந்து முட்டியில் டச் பண்ணலாம். அடுத்தது அதே மாதிரி தான், இப்போது ஒரு காலை மட்டும் வைக்காமல் ரெண்டு காலையும் முன்னாடி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். இப்போ நம்ம யோகா பண்ணலை, நம்ம யோகாசனாவை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அது பண்ணலாம். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் அந்த பொசிஷன்லேயே ஹோல்ட் பண்ணணும். முடிஞ்சது. இப்போது உங்கள் முழங்காலை செஸ்ட்கிட்ட கொண்டு வந்து ஃபுல்லாக புஷ் பண்ணும். அதே பொசிஷனில் இருக்கலாம். லாஸ்ட் 7 செகண்ட்ஸ். இது முடித்ததுக்கப்புறம் சாவாசனா பொசிஷனில் ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம கூல் டவுன் முடிச்சிட்டோம். மற்ற ஒர்க் அவுட் வீடியோஸ் இங்கே இருக்குது. எங்களோட ஃப்ரீ ஃபிட்னஸ் ப்ரோக்ராமும் இங்கே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம்.